நன்றி எல்லாருக்கும். அருண் அண்ணா, கார்த்திக் அண்ணா, ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி. ரெக்கக்னைஸ் பண்ணி, டேலண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணி கூப்பிடுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் பண்ண மாட்டாங்க. பட் இது என் படம்னு தெரியாமலே கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எப்போவுமே இனி டைம்லேயே நான் அதான் சொல்லியிருந்தேன், படம் வந்து ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறோம், கமெண்ட்ஸில் தான், கமெண்ட்ஸில் லைக்ஸில் மட்டும்தான் வந்து இந்த படத்துடைய ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் ஆனால் ஒரு க்ரௌட் ஸ்க்ரீனிங்கில் உட்காந்து பார்க்கும்போது தான் நிஜமாகவே நம்ம என்ன நம்ம இன்டென்ஷன் பண்ணது எல்லாமே ஒர்க் ஆயிருக்கா, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள், நிறைய மேஜிக்ஸை பார்க்க முடியுது. ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ படத்துக்குள்ளேருந்து ஏதாவது க்வெஷ்சன்ஸ், டவுட்ஸ், உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதிலிருந்து கேட்கலாம். கரெக்ட் தான். பட் ஆனால் நம்ம என்ன மாதிரியான ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது என்னோடய பர்சனல் ஒர்க் கிடையாது. நக்கலைட்ஸில் அவங்களோட ஸ்கிரிப்டில் அவங்களோட எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். நீங்கள் சொன்ன எல்லாமே படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்டுக்கு தான் க்ரெடிட்ஸ் போகும். கிருஷ்ணா அப்புறம் திலீப் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எங்கள் வரைக்கும் ஃபுல்லாமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். நான் அதை வந்து ஜஸ்ட் வெளியே கொண்டு வந்து இது பண்ண விஷயம் மட்டும் தான். பட் அதுதான் இப்போ நக்கலைட்ஸ் யாருக்கான ஆடியன்ஸாக அவங்க வச்சுருக்காங்க, அந்த ஆடியன்ஸ்க்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரியான ஒரு டைலாக் வந்து ஆன் த ஃபேஸ் வச்சுருக்கோம். பட் நிறைய விஷயங்கள் வந்து இன்னுமே சட்டிலாக, நிறைய விஷயங்கள் சட்டிலாக பண்ணியிருக்கோம். பட் இந்த இந்த விஷயம் கொஞ்சம் சொல்லலைன்னா தெரியாதோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேற. இப்போது ஓப்பனிங்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ராஜெக்டில் போகும்போது ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்ட் இருந்தது. உள்ளே போனோடனே எனக்கு ஸ்கிரிப்ட் படித்தோன்னே ரொம்ப பிடிச்சது. ஓகே, நான் இது எப்போ இதை வந்து நாம் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அதோடைய இது. ஸோ இப்போ இந்த படத்துக்கு ரெஃபரன்சஸாக என்னென்னலாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்டில் இது கூட வரும், கும்பலாங்கி நைட்ஸோட, கும்பலாங்கி நைட்ஸோட பிஜிஎம் கூட வரும். ஸோ கும்பலாங்கி நைட்ஸ் மாதிரி ஒரு படமாக இருக்கணும் அப்படிங்கிறது அதோடய இது. அண்ட் இதோடைய சேலஞ்சு டாஸ்க் என்ன அப்படின்னா, இது ஒரு லேண்ட்ஸ்கேப். அந்த லேண்ட்ஸ்கேப்பை நம்ம எப்படி காட்ட போகிறோம், அந்த லேண்ட்ஸ்கேப்புள்ளே இருக்கிற லைஃப் ஸ்டைலை நம்ம எப்படி காட்ட போகிறோம் அப்படிங்கிறனால இதோட லொக்கேஷனுக்கு வந்துட்டு நிறையா ப்ரையாரிட்டிஸ் பண்ணி நிறைய சர்ச் பண்ணோம். லொக்கேஷன் வந்து ரெண்டு மூணு நாளாக சர்ச் பண்ணோம். பேசிக்காக கோயம்புத்தூரில் இருக்கிற முஸ்லீம் ஏரியா அப்படின்னா உக்கடம் தான். ஸோ உக்கடத்துலேயே போய் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறது பிளான். ஆனால் உக்கடத்தில் எந்த மாதிரியான ஒரு தெருவாக இருக்க போகுது அப்படிங்கிற, ஏன்னா தெருவுக்குள்ளே வர்றது எல்லாமே ஸ்கிரிப்ட்லேயே இருந்ததுனால இது இந்த தெருவை நம்ம எங்கே போய் பிடிக்கிறது அப்படின்னு தெரில. ஸோ அதுக்காக நிறையா ஒர்க் பண்ணி இது பண்ணியிருந்தப்போ ஒரு ஒரு தெரு ஒரு டைம் ஒரு காரில் போயிருந்தப்போ பார்க்கிங் கிடைக்காம ஒரு இடம் வந்து சுற்றிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கண்ணில் பட்ட ஒரு தெருவை வந்து இப்போ ஞாபகம் வச்சு திருப்பி போய் பார்க்கும்போது அந்த தெருவில் அந்த பாட்டி ஒருத்தவங்க பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டி வந்து அங்கே சேர் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்களுடைய வாசலில் உட்காந்தா இந்த பக்கம் சேர் போட்டு உட்காந்தா இப்படி சராசரியாக பேசுகிற மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த டிஸ்டன்ஸில் பைக்கே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தோன்னே ஓகே, இந்த இடத்துல ஒரு பைக் வந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு குண்டக்க முண்டக்க தாட்டு தான் இப்படி வந்திருக்கு. அப்புறம் அந்த ஷார்ட் இப்போது இந்த மாதிரி சில விஷயங்கள், இது லொக்கேஷன் கிடச்சிருச்சு, ஏரியா கிடச்சிருச்சு, காஸ்டிங் எல்லாமே அவங்களுடைய ஆக்டர்ஸ் தான். ஸோ அப்போ அவங்கக்கிட்டேருந்து என்ன மேக்ஸிமம் புல் பண்ணலாம் அப்படின்னா ரிஹர்சல் பண்ணோம், ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணோம், எல்லாருமே சேம் பேஜில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஒவ்வொரு டைலாக்கையும் சொல்ல சொல்லி பார்த்து அதில் வேறு என்னென்ன மாடுலேஷன்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி, யூஸ்வலாக என்னென்ன மாதிரியான ஆக்டர்ஸ், மாமூலாக சில ஆக்டர்ஸ் வந்துட்டு அந்த ரோலுக்குனே வச்சுருப்பாங்க, அப்படி இல்லாமல் அதிலிருந்து ஆப்போசிட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில ஒர்க் ஒர்க்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த பைக் வர்ற ஷார்ட் வந்து ஃபுல்லாகவே ஷார்ட் விஷன் மட்டும் இல்லாமல் ஸ்டோரி போர்ட் பண்ணி பண்ணுது. சும்மா ஸ்டிக் ட்ராயிங்ஸில் போட்டு இந்த ஷார்ட் இந்த ஷார்ட் இந்த ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே இருந்தாலும் அதில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறதாம். இப்போ அந்த ஓப்பனிங் தெருவுக்குள்ளே வரும்போது என்ன மியூசிக் போடுறோமோ அதே அதே மியூசிக் எந்த சேஞ்சுமே இல்லாமல் லாஸ்ட்டில் தெருவிட்டு போகும்போது வரும். ஆனால் அதோடைய கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத மாறும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் அதுவாக சில இது கொடுக்க முடியும். அதெல்லாம் சில விஷயங்கள் பிளான் பண்ணி பண்ணலாம். ஸோ இதுதான் ஸ்கிரிப்டில் ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் ட்ரான்ஸ்லேஷன்ஸ். இப்போ ஐடியா ஸ்டார்ட் ஆனதே வந்துட்டு, ஐ மீன் நான் அந்த நக்கலைட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டியூஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இந்த ஐடியா ஸ்டார்ட் ஆனதே முஸ்லீம் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ பண்ணணும், அதை எவ்வளோ நார்மலைஸ்டாக பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட். ஏன்னா அவங்க அந்த மாதிரியான ஒரு சேனல், ஒரு அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சேனலில் நாம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஸ்கிரிப்டில் ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த கதையை நீங்கள் வேறு எங்கே கூட வேணால் எங்கே வேணாலும் எடுத்து வைக்கலாம், ஆனால் இதே அர்த்தம் திருப்பி கிடைக்காது. ஸோ அப்போ இந்த கதையை இந்த இடத்துல இந்த லேண்ட்ஸ்கேப்பில் ஃபிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து மாறுது. பட் ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நார்மலைஸ் பண்ணணும் சில விஷயங்களை, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற இன்டர் பாலிட்டிக்ஸை பற்றி பேசலாம். ஸோ இது வந்து நம்ம நிறையா இன்டர் பாலிட்டிக்ஸ் பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம இன்னும் வளரலை. ஃபஸ்ட்டு இதை நார்மலைஸ் பண்ணி கொஞ்சம் ஃபீல் குட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிறது தான் அதோட இன்டென்ஷன். அதனால் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு தனியாக தெரியக்கூடாது, இது ஒரு ஃபீல் குட் வீடியோவாக தான் தெரியணும் அப்படிங்கிறதான் இன்டென்ஷன். ஸோ அப்படி பண்ணாதான்.
வச்சுக்கோங்களேன், இப்போ இது இதை ஸ்கிரிப்ட்லேயே வந்துட்டு அந்த இந்த மாதிரி சின்ன சந்துக்குள்ள பைக் போகுது, இந்த மாதிரி ஒரு வீடு அப்படிங்கிறது எல்லாமே பிளான் தான். ஸோ அப்போது அந்த இடத்துக்கே போயிட்டு என்ன அங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இந்த மாதிரி கிராம்ப், எனக்கு கிராம்ப்டு ஸ்பேசஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி கிராம்ப்டு ஸ்பேசஸ் தான் வந்துட்டு நிறையா எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஸோ இனியிலையும் அதே போல் கிராம்ப்டு ஒரு சின்ன வீடு இருக்குன்னா கூட அந்த வீட்டில் நம்ம வந்துட்டு எல்லா பொருட்களையும் வாங்கி அடிக்க வச்சுருப்போம். ஃப்ரிட்ஜ் இருக்கும், இடமே இல்லாமல் டிவி இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், எல்லாமே ஹாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதை தான் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ இப்போ இவங்களும் வந்துட்டு ரொம்ப ஏழ்மையாகவும் காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப எலைட்டான சொசைட்டியாகவும் காட்டிடக்கூடாது. ஸோ அந்த மீட்டரை சம்பேர் இன் பிட்வீன் ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த கிராம்ப்டு ஸ்பேசஸ்க்குள்ளே அதுக்கு கான்ட்ராஸ்டிங்காக எல்லோரும் தாராள மனசோட இருக்காங்க அப்படிங்கிற ஒர்க், அது வரும்போது அதில் ஒரு சின்ன மேஜிக் ஒர்க் ஆகுது. என்னோடய தம்பி வந்திருக்காரு நவயுகன் சொல்லிட்டு, அவர் அந்த படத்தில் வந்துட்டு கிரெடிட் இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன் நிறையா அந்த படத்துக்கு இருந்தது. ஸோ அவர் வந்துட்டு நாமளே தெரியாமல், இப்போ நம்ம ஒன்லி ஷார்ட்ஸ்லேயே உட்காந்துட்டு நம்ம ஷார்ட்ஸ்லேயே டேக்ஸ் போயிட்டுருக்கும்போது நாமளே நம்மளை அறியாமல் சில தப்புகள் பண்ணிடுவோம் இல்லையா. ஒரு ஒரு தொப்பி வைக்கிறதோ இதோ எல்லா சீன்லேயும் தொப்பி வைக்கிற மாதிரியான சில தப்புகள் பண்ணிடுவோம். அவர் ஒரு வெளியிருந்து அவனோட ஆல்டர் ஈகோ மாதிரி வெளியிருந்து இது வேண்டாம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி டப் டப்புன்னு மாற்றி விட்டார். ஏன்னா நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். ஸோ அது அவர் தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்.